கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நீங்கள் இப்போது பார்க்க போகும் இந்த காணொளி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு காணொளியாகும். நம் வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளம் அனைத்தும் நிறைவேறுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு மிக சிறப்பான எடுத்துக்காட்டு. அது என்னவென்றால், இந்த உலகத்திலேயே முதல் முறையாக அமெரிக்காவில் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் ஒரு இயந்திரம், அதாவது ஒரு ரோபோட் ஒன்று வழக்காட இருப்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த உலகத்தில் பல இடங்களில் பல வகைகளில் ரோபோட்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றது. ஆனால் நாளுக்கு நாள் படிப்படியாக அது மேல் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. தற்போது ரோபோட்டுகள் ஒவ்வொரு இடத்தையும் ஆக்கிரமித்து கொண்டே வருகின்றது. நமக்கு பார்க்க இது ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம், ஆனால் இதன் பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை யாராலையும் கிரகிக்கவும் முடியாது, கணிக்கவும் முடியாது. இந்த ரோபோட் போக்குவரத்து குற்றத்திற்கான ஒரு வழக்கு விசாரணையில் நேருக்கு நேர் உட்கார்ந்து வாதாட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தில் குற்ற வழக்குகளை கண்காணிக்க இந்த ரோபோட் நியமிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் அளிக்கும் அனைத்து சட்டரீதியான தகவல்களையும் ஒரு நொடி பொழுதில் எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டுள்ளது. தன்னுடைய எதிர்தரப்பில் நின்று ஒருவர் வாதாடுகிறார் என்றால் அவரின் அனைத்து வாதங்களையும் கேட்டு துல்லியமாக சட்ட ரீதியாக அதற்கான பதில்களையும் எதிர் வாதங்களையும் எடுத்துரைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. அறிவியலின் வளர்ச்சியினால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ரோபோட்டை கண்டுபிடித்து விட்டோம் என்று நாம் நினைத்தாலும், வேதம் இவையெல்லாம் எதற்காக உண்டாகிறது என்ற அடையாளத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டது. நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 13:15 படித்தால், மேலும் அம்மிருகத்தின் சுரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவையெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அடையாளங்களின் முன்னோட்டமாகத்தான் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் நமக்கு உணர்த்துகிறது. இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படும் அனைத்து கண்டுபிடிப்புகளும் வேதத்துக்கு உட்பட்டுதான் கண்டுபிடிக்கப்படுகிறது. இவையெல்லாம் இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.